ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் மொபைல் டியூஷன் பை எ மொபைல் டியூட்டர் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா லென்த் கான்ட்ராக்ஷன் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த லென்த் கான்ட்ராக்ஷனை என்ன அப்படின்றது வந்துட்டு தெரிஞ்சுருக்கும் ஆனால் இந்த வீடியோவில் அந்த லென்த் கான்ட்ராக்ஷன் அப்படின்றத அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்றத ஒரு டெரிவேஷன் தான் பார்க்க போகிறோம் சரி இப்போ இந்த டெரிவேஷன் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த லென்த் கான்ட்ராக்ஷனை என்ன அப்படின்ற ஒரு சின்ன விளக்கத்தை பார்ப்போம் லென்த் கான்ட்ராக்ஷன் இந்த டாபிக் பார்க்குறதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஒருத்தவங்க ரெஸ்டில் இருக்காங்க இன்னொருத்தங்க மோஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க லென்த் அடங்கின ஒரு மெட்டீரியல் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த லென்த் அடங்கின ஒரு மெட்டீரியல் வந்துட்டு கால்குலேட் பண்ணலாம் ஸோ அந்த லெந்த் லென்த் வந்துட்டு கால்குலேட் பண்ணலாம் இல்லையா அந்த லென்த்தை ரெஸ்ட்டில் இருக்கவங்களும் கால்குலேட் பண்ணுறாங்க மோஷனில் இருக்கவங்களும் கால்குலேட் பண்ணுறாங்க இப்போது ரிசல்ட் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருந்து லென்த்தை கேல்குலேட் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய ரிசல்ட்டு இந்த மோஷன்லேருந்து லென்த்தை கேல்குலேட் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மோஷன்லேருந்து லென்த்து கேல்குலேட் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்களோட லென்த்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களோட மோஷன்லேருந்து பார்க்குறவங்களோட லென்த்து வந்துட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் லென்த் கான்ட்ராக்ஷன் லென்த் கான்ட்ராக்ஷன் இதோடைய தமிழாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நீளம் சுருங்குதல் லென்த் கான்ட்ராக்ஷன் இது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய லைஃப் டைமில் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப 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 சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும் அதாவது நம்ம எடுக்கணும்னு பார்த்தா மில்லி மீட்டர் கணக்கில் எடுப்போம் சரிங்களா அதுக்கு மேலே வந்துட்டு எடுக்க மாட்டோம் அது வந்துட்டு அவ்வளோ பெரிய இம்பேக்ட் வந்துட்டு நமக்கு கொடுக்காது ஆனால் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்துட்டு எங் எங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நானோமீட்டருக்கும் கம்மியாக தான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்கும் அப்போ அப்படின்ற பட்சத்தில் அதனால நமக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு அப்படின்றது இருக்காது அதுக்கப்புறம் இந்த லென்த் கான்ட்ராக்ஷன் அப்படின்றது வந்துட்டு நமக்கு ஹை ஸ்பீடில் வந்துட்டு கிளியராகவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேயுமே நமக்கு வந்துட்டு மைனர் டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பீட் ஆஃப் த லைட் ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஸ்பீட் ஆஃப் த லைட்டுக்கு நியராக போகக்கூடிய அந்த ஒரு ஸ்பீடில் வந்துட்டு நம்ம போகணும் ஸோ அந்த ஒரு ஸ்பீடை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் லென்த் கான்ட்ராக்ஷன் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றினது தான் நம்ம இப்போது டெரிவிஷனாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரேம் இருக்குது இது எஸ் ஃப்ரேம் இது எஸ் ப்ரைம் ஃப்ரேம் ரெண்டுமே வந்துட்டு இனர்ஷியல் ஃப்ரேம் தான் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு ராடை தூக்கி வைக்கிறோம் ஸோ ஏதோ ஒரு லென்த் அடங்க அடங்கின ஒரு மெட்டீரியல் ஒரு பாக்ஸுன்னு இங்கே வச்சுக்கலாம் இல்லை எதுனாலும் வச்சுக்கலாம் ஆனால் லென்த் அடங்கின ஒரு மெட்டீரியலை நான் இங்கே வச்சுருக்கேன் இப்போ இங்கே ஒரு அப்சர்வர் இருக்க போகிறாங்க இங்கே ஒரு அப்சர்வர் இருக்க போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பார்க்கக்கூடிய பார்வையில் நமக்கு ஒரு சில டேட்டாஸ் கிடைக்க போகுது அந்த டேட்டாஸ்லாம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து பார்க்குறவங்களுடைய லென்த்து இந்த லென்த்து சரிங்களா இந்த அப்சர்வரில் இருந்து பார்க்கக்கூடிய லென்த்து இந்த லென்த்து இங்கேருந்து பார்க்கக்கூடிய லென்த்து இங்கே லென்த் இந்த அப்சர்வருக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இதில் மெயினாக என்ன அப்படின்னா இந்த எஸ் டேஷ் அதாவது எஸ் ப்ரைம் அப்படின்ற இந்த ஃப்ரேமை வந்துட்டு நான் ரெஸ்ட்டில் வச்சுருக்கேன் இந்த எஸ் சிஸ்டம் அப்படின்றது வந்துட்டு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்க போகிறேன் முன்னாடி உள்ள டிரான்ஸ்ஃபர்மிஷன் வீடியோஸ்லலாம் இதை ரெஸ்ட்டில் வச்சுக்கிட்டு இதை மூவ் ஆகிற மாதிரி நான் வச்சுருப்பேன் ஆனால் இங்கே ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு கேல்குலேஷனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் பண்ணுறேன் வேணும்னா நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருந்து இவங்க டேட்டாஸ் எடுத்திருக்காங்க ஸோ ரெஸ்ட்லேருந்து எடுத்திருக்காங்க எப்படி லென்த் அப்படின்னா எக்ஸ் டூ ப்ரைம் மைனஸ் எக்ஸ் ஒன் ப்ரைம் ஸோ இதை தான் வந்துட்டு அவங்க லென்த்தாக எடுத்திருக்காங்க இப்போது மோஷன்லேருந்து அவங்க லென்த் எடுத்திருக்காங்க அந்த லென்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஸோ மோஷன்லேருந்து அவங்க எடுக்கக்கூடிய லென்த்து இப்போது நமக்கு என்ன அப்படின்னா இந்த லென்த்தை நம்ம எதன் மூலமாக சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கும் அதாவது நம்ம இந்த லென்த் கான்ட்ராக்ஷன் அப்படின்றத நல்லா உணர்கிறதுக்கு ஸ்பீட் ஆஃப் த லைட்டில் போனால் தான் நமக்கு வந்துட்டு லென்த்தோட கான்ட்ராக்ஷன் அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் உணர முடியும் ஸோ ஸ்பீட் ஆஃப் த லைட்டுக்கு நியர் பை போனால் தான் நம்ம லென்த் கான்ட்ராக்ஷன் அப்படின்றத வந்துட்டு உணர முடியும் அப்போது நம்ம ஸ்பீட் ஆஃப் த லைட் அப்படின்றத அந்த ஒரு பெர்சப்ஷனை வந்து எதில் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷனில் தான் எடுத்தோம் இப்போது அந்த லாரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் வந்து தான் நான் ஒரு ஈக்குவேஷனை போட்டு அதன் மூலமாக தான் நான் சால்வ் பண்ண போகிறேன் அதனால் லாரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் பார்க்கல நீங்கள் அப்படின்னா கீழே டெஸ்க்ரிப்ஷன்ல லிங்க் இருக்குது போய் பார்த்துக்கோங்க மூணு பார்ட் இருக்குது ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஷன் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சிடும் அதில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை உருவி தான் நான் இங்கே போட்டு சால்வ் பண்ண போகிறேன் சரி வாங்க இப்போ நான் எது எடுக்கிறேன் எதுன்னு அதுக்குள்ளே போட்டு சால்வ் பண்ணுறேன் அப்படின்றத பார்ப்போம் இப்போ பாருங்கள் எக்ஸ் ப்ரைம் ஈக்குவல் டு காமா இன்டு எக்ஸ் மைனஸ் விடி இந்த ஈக்குவேஷன் எதுலேருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன்லருந்து தான் எடுத்தேன் நான் ஏற்கனவே அந்த லாரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணியிருக்கேன் மூணு பார்ட்டாக அந்த வீடியோ நான் இந்த சேனலில் போட்டிருக்கேன் அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா இப்போ இந்த ஈக்குவேஷன் எந்த பார்ட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் இந்த ஈக்குவேஷனோடைய தான் நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன் செகண்ட் பார்ட்டில் இந்த ஈக்குவேஷனோட தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் இந்த இஷனில் இருந்து தான் நான் வந்துட்டு இந்த ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் சரி இந்த ஈக்வேஷன் ஏன் வந்துச்சு அப்படின்னு தெரியணுன்னா கன்ஃபார்மாக அந்த வீடியோஸை போய் பாருங்கள் இப்போது இந்த எக்ஸ் பிரைம் அப்படின்றது தான் நமக்கு இப்படி அப்படின்றது தெரிஞ்சிச்சு ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு இப்போ இந்த பிரைம் அப்படின்றத நான் எக்ஸ் பிரைம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நான் இதையும் போட போகிறேன் இதையும் போட போகிறேன் எப்படி எழுதுகிறேன் அப்படின்றத பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் டூக்கும் அதாவது எக்ஸ் டூ பிரைமுக்கும் எக்ஸ் ஒன் ப்ரைமுக்கும் நான் இந்த ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எழுதிடலாம் இல்லையா ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு ரெடி பார்த்துக்கோங்க அதே மாதிரி எழுதலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஈக்குவேஷன்ஸ் போட்டுக்கலாம் இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம் இது செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம் இது தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் இது ஃபோர்த் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு எக்ஸ் ஒன் ப்ரைமும் எக்ஸ் டூ ப்ரைமும் தெரிஞ்சிச்சு இது ரெண்டுத்தையுமே நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் தூக்கி சால்வ் பண்ணலாம் சப் த்ரீ அண்ட் ஃபோர் இன் ஒன் ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் தூக்கி போட்டிருக்கேன் ஸோ எல் நாட் ஈக்வல்டு காமா இன்ட்டு டூ மைனஸ் விடி மைனஸ் காமா இன்ட்டு எக்ஸ் ஒன் மைனஸ் விடி காமா அப்படின்றத வெளியே தூக்கி போடுறேன் மைனஸுங்கிறத உள்ள தூக்கி இன்ட்டு ஆயிரும் இப்போ அப்போ காமான்றது வெளியே போயிடுச்சுன்னா எக்ஸ் டூ மைனஸ் விடி மைனஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் விடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ வீட்டியும் வீட்டியும் கேன்சல் ஆயிரும் அதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும் அப்படின்னா எல் நாட் ஈக்குவல்டு காமா இன்ட்டு எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இப்போது இந்த எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அப்படின்றது வந்துட்டு செகண்ட் இக்குவசன் படி நம்ம எல் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் இப்போ இந்த எல் வேணும் அப்படின்னா நம்ம இந்த காமா இன்சைட் போடலாம் இல்லையா அப்போ எல் எல் நாட் பை காமா அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் இப்போ எல் காமா அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போது அப்போது காமான்றது ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் பிபி பி ஸ்கொயர் அப்போது ஒன் பை காமா அதாவது காமான்றது வந்துட்டு இங்கே டிநாமினேட்டராக இருக்குது அப்போ அப்படி போடுனா நமக்கு வந்து இது ரெசி ப்ரோக்கெலாம் சேஞ்ச் ஆயிரும் அப்போ எல் நாட் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் பி பை பி ஸ்கொயர் பிசி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடும் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டூவில் இருக்குது அப்போது நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எல் அப்படின்றது வந்துட்டு எல் நாட்டோட சின்னதாக தான் இருக்கும் அதாவது ரெஸ்ட்ல இருந்து பார்க்க அந்த லென்த்து மூவிங்ல இருந்து பார்க்க அந்த லென்த்தோட மேஜரா அதாவது அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு கம்மியா இருக்கும் இவங்களுக்கு அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுதான் லென்த் கான்ட்ராக்ஷன் லென்த் கான்ட்ராக்ஷனுடைய ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் இதுதான் வந்து நம்ம இப்ப பிப்த் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுதான் லைக் பண்ணுங்க பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க அண்ட் தென் உங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணும் என்னோட வேலை வந்துட்டு உங்களுக்கு புரியறதுக்காக உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணும் ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டது அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள் ஏற்கனவே என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண டாபிக்லாம் நான் வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் நானாக தான் வந்துட்டு வீடியோவை போட்டு போகிறேன் ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டாபிக் லீவ் பண்ணிங்கன்னா அதற்கான வீடியோவும் நான் போட தயாராக இருக்கேன் ஓகே தேங்க்யூ திஸ் இஸ் மொபைல் டியூஷன் பை ஏ மொபைல் டியூட்டர்